வந்து சாப்பிடு டோமி. டோமி டோமி சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் வந்து சாப்பிடு. டோமி வா சாப்பிடு. இன்னைக்கு அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உண்டு இல்லன்னு பண்ணிடணும் மச்சான். ஆமா விட கூடாதுடா, விடுறா வா போட் சும்மா விடு. அவன் அங்க இருக்கண்டா, தேட தேவையில்லாம அவனே மாட்டிக்கிட்டான்டா. போலாம் வாங்க, இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். அவனே இன்னைக்கு எங்க கையில நீ செத்தடா. மத்தியில கொடூரமா மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ இருக்கணுமாடா, தேவையில்லை தொங்க விடுங்கடா அவனை. இன்னையோட இந்த விகார ரூபத்துக்கு விடுதலை கொடுக்கறதுனால இவன் நம்மளை நினைச்சு சந்தோஷப்படணும். ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இவன் நமக்கு கடன் பட்டிருக்கணும். இன்னைக்கு உனக்கு சங்கடம். ரத்தம் வருதுடா. ஜாலியா இருக்கட்டும், சீக்கிரம் சீக்கிரம் செத்து தொலைட்டும். எங்களை பழி தீக்கணும்னா
நீ மறு ஜென்மம் தாண்டா எடுக்கணும். இந்த இடத்துக்கு நான் டிரான்ஸ்பர் வாங்கறதுக்கு எவ்வளவு போராடினேன் தெரியுமா? 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிட்டியை விட்டுட்டு மறுபடியும் என் சொந்த ஊருக்கு வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூனிஃபார்ம் கரெக்டா ஃபிட் ஆயிருக்கா? அதுக்கு என்ன, உன்ன மாதிரியே ஃபிட்டா நல்லா ட்ரிம்மா அழகா செட் ஆயிருக்கு. இந்த பவுச்சும் கண்ணும் வெறும் அலங்காரம் தான். எப்படி இருக்க? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சைலன்ஸ். உனக்கு கேட்டுச்சா என்ன? குருவி சத்தம். மனசுக்கு நிம்மதியை தர நல்ல காத்து. இங்க டிராபிக் இல்ல, பொல்யூஷன் இல்ல, சண்டைகள் இல்ல. எஸ், உண்மைதான். என்ன, நாம திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. தேவையில்லாம குழப்பிக்காத. நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்களோ. எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்ல. இது நம்மளோட புது வீடு. இனிமே நாம இங்க தான் இருக்க போறோம். என் கவலை எல்லாம் ஜென்னியை பத்தி தான் பிரடா. ஒரு வாட்டி அவகிட்ட பேசலாம்ல. நாங்க என்னைக்கு உட்கார்ந்து அமைதியா பேசிருக்கோம் சண்டை போடுறத தவிர. ஜென்னியை பத்தி கவலைப்படாத. அவளை அங்கேயும் எங்கேயும் சுத்த விடாத. குடும்பத்தனத்தை விட்டுட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி எல்லாம் சரியா போயிடும். என்ன மச்சா, 2 ஏழு எழுப்பமா? ரெடியே வச்சிருக்கேன். குடுப்பால். ஏய், கொஞ்சம் மிச்சம் வைடா, சப்பி சாறு எடுத்துறாத. ஏய், புதுசா ஒரு பட்சி வருது. ஏய், சூப்பரா இருக்கா? ஜென்னி பிராடாக், போலீஸ் கமிஷனர் பொண்ணு. அப்படியா? ஏய் ஜெனி, நான் மாசி. நம்ம ஸ்கூல் மேட்ஸ் ஞாபகம் இருக்கா? இருக்க. ஹாய் மாசி. ஹாய் ஜெனி, நான் டானி. நைஸ் டு மீட் யூ. உங்க எல்லாரையும் பாக்குறச்ச இந்த காலேஜ் ரோமியோஸ் நீங்க தான் போல இருக்க. கரெக்டா சொன்ன. தம்மடிப்பியா? அடிப்பேன், ஆனா விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கும்பலுக்கு ஏத்த பொண்ணுதான். ஸ்டைலும் சூப்பரா இருக்கு, ஸ்ட்ரக்சரும் சூப்பரா இருக்கு. என் பேரு ஜெனி, எங்க அப்பா பேரு பிராடாக். அப்பன் பேர சொன்ன உடனே பயந்துருவேன் நினைச்சியா? இல்லம்மா கண்ணு. வரியா ஒரு ரவுண்டு போலாம்? அதுக்கு என்ன போலாம், ஆனா காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு. சின்ன பசங்க தான் காலேஜுக்கு போவாங்க. சரி, ஓகே, வாங்க போலாம். உங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண காய்ச்சல் தான், அதுக்கு எப்படி பயந்தா எப்படி? டோன்ட் வரி பிராடாக், டாக்டர் பெட்டிபோன் பரம்பரை முழுக்க டாக்டர்ஸ் தான். என்ன தவிர மத்தவங்க எல்லாருமே பணத்தாலையும் செல்வாக்கு உபயோகிச்சும் டாக்டர் சீட் சம்பாதிச்சவங்க. அப்ப நீங்க டொனேஷனே கொடுக்கலையா? ஹார்ட் பீட் செக் பண்றேன். ஓகே. எங்க பாட்டி மட்டும்தான் எங்க பரம்பரையிலேயே எல்லாரையும் விட சிறந்த டாக்டர். மூச்சு விடுங்க. உங்களுக்கு நாட்டு வைத்தியம் தெரியுமா? மந்திரம் கூட தெரியும். ஃபீஸ் கொடுக்கலனா அந்த மாதிரி உறுப்புகளை புடுங்கிடுவாங்க. உள்ள வரலாமா? ஆபீசர், டாக்டர், மேயர் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அவரை உள்ள அனுப்புங்க. உள்ள வாங்க சார். ஹாய் ஆபீசர். ஹாய் மேயர். ஹலோ டாக்டர். ஹலோ மேயர். என்ன இந்த பக்கம்? கிட்டாரை ரிப்பேர் பண்ண சொல்லி மேரி கிட்ட கொடுத்துருந்தேன். மேரி, கிட்டார் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு சார். என்ன, எடுத்துட்டு போங்க. நல்லா பண்ணியா? திறந்து பாருங்க, தெரியும். நேரம் வரட்டும். ஓகே, நான் கிளம்புறேன். இன்னைக்கு எனக்கு அகாடமியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. பை த வே, இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
இது என்ன புதுசா? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர்ல தானே. பட் ஆபீசர், இது நியூயார்க்ல. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. உங்க பொண்ணை கண்டிச்சு வைங்க. அவ கொஞ்சம் சரியில்லை. காலேஜில் சுத்தக்கூடாத கும்பலோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கா. நான் போயிட்டு வரேன் டாக்டர். பெஸ்ட் ஆஃப் லக் மேயர். அது சரி, இது என்ன இடம்? ஒரு காலத்துல இரும்பு பட்டற, இப்ப நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு மீட்டிங் ஸ்பாட். இந்த பழத்துல விழுந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு எலும்பு கூட கிடைச்சதில்ல. இதுல விழுந்தா நரக தண்டனை. அன்னியன் படத்துல விக்ரம் குடுக்கற மாதிரி. இவளுக்குதான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி உளறிட்டு இருப்பா. இவ சொல்றத நம்பாத. ஏ மாசி, அந்த கொக்கிங் கூட உன் ஆசைய நாயே கெடுப்பானே. ஏஜனே, நான் எங்கதான் ஜம்ப் பண்ணி வந்தா எனக்கு ஒரு கிஸ் கொடுப்பியா? நான் தர மாட்டேன் கண்ணா. அப்ப செத்து போறேன். நிச்சயம் தருவேன். முத்தம் தருவிய? தர வேண்டாம், அப்படியே எடுத்துக்கிறேன். யாரோ வராங்க. அப்பா வந்துட்டாரு. என்ன, இன்னைக்கு காலேஜ் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சா? நைஸ் டு மீட் யூ அங்கிள். என் பேரு டானி டிக்சன். ஜட்ஜ் டிக்சன் பையனா? ஆமா அங்கிள். அப்போ மத்தவங்களை விட உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட இடத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. தெரியும் அங்கிள். சரி, நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது நல்ல இடத்துக்கு போய் விளையாடுங்க. ஓகே ஓகே. வீட்டுக்கு போலாம் வாஜினி. டாடி இல்ல, அங்கிள் சொல்றாருல்ல. போ. பாய் ஜெனி. பாய மூடுறீங்களா? நீங்களும் இங்கிறது சீக்கிரம் கிளம்புங்க. சிவபூஜையில கரடி மாதிரி வந்துட்டிய. நான் தனியா இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுன்னு சொல்வீங்க, பண்ண அமைஞ்ச ஃப்ரெண்ட் சரியில்லைன்னு சொல்வீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க நல்லவங்க மாதிரி தெரியல ஜெனி. நீ புத்திசாலி, பழகரச்ச உனக்கே புரியல. சரி, அதுக்கு என்னங்கறீங்க? அப்ப தெரிஞ்சு எப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு இதெல்லாம் யோசிக்காதீங்க. எப்படி எதையும் யோசிக்காம இருக்கிறது? உனக்கு உங்க அம்மா பத்தி தெரியும்ல. அவ டெய்லி உன்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா. சரிப்பா, லெக்சர் அடிக்காதீங்க, போர் அடிக்குது. நீ நாளையில இருந்து உங்க கூட சுத்த மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு ஜெனி. ஜெனி, நான் சொன்னது காதுல விழுந்ததா? நான் செவிடு சார்.
எப்படி குறுக்க வந்தா பாரு, இங்கதான் அவ விழுந்தா. எங்க மாயமா மறைஞ்சு போயிட்டா? சரி சரி, அவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? போதும் நிறுத்து. யாரோ குறுக்க வந்தாங்க, நானும் தெரியாம அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். மந்திரக்காரின் அவளை எல்லாரும் சொல்லுவாங்க. என் காரை பாத்தீங்களா? அவங்க என்ன அங்கங்கிறத விட்டுட்டு காரை பத்தி யோசிக்கிறான் பாரு. அவ இங்க இல்லன்னா அவளுக்கு ஒண்ணு ஆகலன்னு தான் அர்த்தம். டேய் டேனி, அது நிச்சயமா சொல்ல முடியாது. அவங்க எங்க தங்குறாங்கன்னு தெரியுமா? ஏய் ஜெனி, ஏன் நீ இத பேசாத? எல்லாம் உன்னால தான் வந்தது. அவங்க எங்க இருக்காங்கன்றத மட்டும் சொல்லு டேனி, அது போதும். எனக்கு தெரியும். சரி சரி, போலாம். வா போலாம். கம் ஆன். ஜாக்கிரதா. இந்த காட்டு பங்களாவில் இருக்காங்க. குதிமா. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஓசி. வீட்டில் ஒரு லைட்டும் இல்ல, கீழே என்னென்ன கிடக்குதோ? ஏய், யாரும் இல்லப்பா, வாங்க போயிடலாம். இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சேன். ஆ, நினப்பு தான் உன் பொழப்பை எடுக்குது. யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும்னு? பயப்படுத்தாம சும்மா இருக்கீங்களா? என்னது இது? ஏய், இங்க வாங்க. ஏய் பீட்டர், என்னடா இது? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இந்த மந்திரம், தந்திரம், டுபாக் ஒரு விஷயம் எல்லாம் மார்சிக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் என்னமோ பயமுறுத்துற மாதிரி இருக்கு. வர வழியில நம்ம பார்த்த அந்த சுடுகாடு இடம் மாதிரியே இல்ல? ஆமா, இது மந்திர சாஸ்திர புக்ல இருக்கிற பேஜ் மாதிரி இருக்கு. என்ன, இதுல ஏதோ மந்திரம் எழுதியிருக்கு. எங்க கூட இத சொன்னா இறந்து போனவங்க எழுந்து வருவாங்க டானி. கே காதா அளக்கறா. ரத்த மாதிரி இல்ல, இந்த ரத்தத்தை ஊத்தி அந்த மந்திரத்தை சொல்லணும் போல இருக்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. ஏய், ஒரு ஐடியா. என்னடா, அங்க புதைச்சு வச்ச பணத்து மேல இந்த ரத்தத்தை ஊத்தலாமா? என்னடா சொல்ற பால், உனக்கு புரியலையா? சாகசம் பண்ணலாம்னு சொல்றேன். மந்திர சாஸ்திரப்படி இந்த மந்திரிச்ச ரத்தத்தை செத்து போன பணத்து மேல ஊத்துனா அது திரும்ப உயிரோட எழுந்து வரும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணலாம். என்ன, நீ ஏன்டா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? என்ன கேட்டா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, விளையாட்டா ஏதோ பண்ண போய் வம்புல மாட்டிக்க போறோம். இவ என்னடா அவ சொல்றது? கரெக்ட், போலாம். ஜெனி, என்ன பண்ணலாம்? வந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத விபரீத விளையாட்டு? லைஃப்ல த்ரில் இருக்க வேண்டாமா சொல்லு. குருடி போல இருக்க. உங்க எல்லார விட என்னால கூர்மையா பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பார்க்கலாம் தான் வந்தோம். நீங்க வந்ததை நாங்க கவனிக்கல, உங்களை நாங்க வேணும்னே இடிக்கல. எங்களை மன்னிச்சிடுங்க, சாரி. சரி வாங்க போலாம். அந்த ரத்தத்தை கூட, அது ரொம்ப பயங்கரமானது, அதோட விளையாடாத. ஏன், நடக்க இருக்க விபரீதத்தை பத்தி தெரியாம நீ விளையாடிக்கிட்டு இருக்க? அதை எங்க கொடுத்துடு மரியாதையும்.
போலாம். தாமி சும்மா விட மாட்டா. அவன் ரத்த கட்டெரியா மாறி அவனை கொடுமைப்படுத்தினவங்களையும் உங்களையும் கொல்லாம விட மாட்டா. எனக்கு பதிலா அவன் பழி தீர்த்துக்குவா. இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சாகணும். பண்ண விவகாரம் போதும், இப்பவாது வீட்டுக்கு போலாமா? தினம் போற வீடு தானே, அது எங்கேயும் போகாது. வா, தோண்டி பார்க்கலாமா? டானி, யோசிச்சுதான் சொல்றியா? முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். ஒழுங்கா விளக்கு போடுறா. என்ன கீழே இருக்கு, நானும் எடுத்து போடுறேன். என்ன இந்த கணக்கு நடக்கிற? ஒரு கைப்பிடி. என்னடா முறைக்கிற? ஒருவனுக்கு வாஞ்சைகள் தீராமல் வழு கட்டாயமாக. நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த விளையாட்டுக்கு நான் வரல. அவனிலிருந்து அவன் ஆத்மா எப்பொழுது வெளியேறுகின்றதோ இந்த உதிராபிஷேகத்தினால் அது மீண்டும் உடல் பிரவேசம் செய்து உயிர் பெறுமாக. அது உறுதி. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு ரத்த காட்டறி எழுந்து வரப்போது பார். ஆமா, மந்திரகாரி வாரிசு சொல்லிடுச்சு. வாங்க போய் காப்பாத்துவோம். ஜார்ஜ், இந்த இடத்துக்கு யாரும் வராமல் பார்த்துக்கங்க. ஓகே சார்.
பிராடாக். ஹாய் மேரி, அந்த மந்திரக்காரர் எப்படி இருக்கா? இப்பவே சொல்ல முடியாது. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால பிழைக்க சான்ஸ் இருக்கு. ஆக்சிடென்ட்ல இதெல்லாம் சகஜம் தானே? இதை பார்த்தா எனக்கு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல மேரி. இந்த தடயங்களை பார்த்தியா? இதை மாதிரி இந்த வீடு முழுக்க இருக்கு. இதை பார்த்தா ஏதோ ஒன்று உள்ள போறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கு. அது காப்பாற்றுறதுக்காகவா இல்லை சாகடிக்கிறதுக்கான்னு நிச்சயமா சொல்ல முடியாது. இதை லேபுக்கு எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ண சொல்லு. ஷூர். தேங்க்யூ மேரி. யூ வெல்கம். ஏ ஜெனி, ஐ அம் சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். அவங்க பாவம் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நானா அந்த வீட்டை எரிச்சேன்? அது ஒரு ஆக்சிடென்ட் தானே? டானி. என்ன என்ன டானி? பாவம் அந்த பொம்பளை. இங்க பாரு, எல்லாரும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருங்க. வீணா என் மேல பழி போடாதீங்க, புரிஞ்சுதா? சரி, கத்தாதரா. பொடக்கு இருக்கா? நீ இதை மறந்துரு ஜெனி. இத பத்தி நீ உங்க அப்பா கிட்ட ஏதாவது சொன்னியா? சொல்லல. நீ மூடியா இருந்தாலும் மூடு பார்த்து ஜெனி. வரும் வரும், ஏன் வராத? குட் ஆஃப்டர்நூன் அங்கிள். குட் ஆஃப்டர்நூன் டானி. கார் அழகா இருக்கு. தேங்க்ஸ். அப்பா உள்ளதான் இருக்காரு, போங்க. இல்லை டானி, நான் உன் கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். என் கூட? ஆமா, நேற்று நைட்டு நடந்த சம்பவத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பாவம், அந்த மந்திரக்காரி வீடு பத்தி எரிஞ்சிடுச்சு இல்ல, பொழைப்பாள? எதுவும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி அந்த இடத்துக்கு போவீங்க இல்லையா? இல்லையே, யார் சொன்ன? அடிபட்டிருக்கு. எங்க கொண்டு போயிடுச்ச? நாய் மோதிடுச்சு. உண்மையை தான் சொல்றியா? எப்படி இருக்கீங்க ஆபீசர்? ஹலோ சார். பா, நான் நேத்து நைட்டு முழுக்க வீட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டை விட்டு எங்கேயும் போகலன்னு சொல்லுங்க. நீங்களும் கூட தானே இருந்தீங்க? எஸ் இல்ல? ஆமா, இவ ஒரு புத்தக புழு. புத்திசாலி. அதுக்கு தான் கார் கூட கொடுத்தீங்களா? இது கார் இல்ல, ஃப்ளைட் மாதிரி பறக்கும். மொத்தத்துல எங்கேயோ இடிக்குது. வரேன் சார். ஓகே. உங்க பொண்ண நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க அங்கிள். தருதல. நெருப்பு இல்லாம புகையாது மகனே. நீங்க பிடிக்கிற சுருட்டுனாலையும் புகை வரும் டாடி. இப்படி வில்லங்கமா பேசுறதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. நீ செய்யற காரியத்தினால எனக்கு தலைவலிதான். நீ தினம் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவா, அதை மறைக்க நான் போய் சொல்லிட்டு இருக்கணும். ஓவரா என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் ஒண்ணும் சின்ன பையன் இல்ல. பெருசு அளவுக்கு தாங்க. சத்தம் என்ன இப்படி திடீர்னு காத்தடிக்குது? இது சாதாரண காத்துல புயல் காத்து மாதிரி இருக்கு.
நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு காத்தடிக்குது, திடீர்னு சுனாமி வருது. எதுக்கும் நல்லது, நம்ம சேஃப்டியில் நாம் இருப்போம். டாக், இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். தேங்க்ஸ். சூடா காஃபி சாப்பிடு. எனக்கு எதுவும் வேண்டா. ஆர்னஸ்ட் சாதாரணமா சாகல பிரேடாக். கால்கள் உடைஞ்சு, கைகள் முறிக்கப்பட்டு, தொண்டைக்குழி வெளியில வந்து, உடம்புல இருக்கிற 63 எலும்புகளும் உடைஞ்சு செத்துருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்க பாரு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியல. இதே மாதிரி தடயம் தான் அந்த மந்திரக்காரி வீட்லயும் நமக்கு கிடைச்சது. அப்ப ஏர்ன்ஸ்ட் யார் கொலை செஞ்சாங்களோ அவங்க தான் அந்த வந்திருக்காரையும் கொலை செய்ய ட்ரை பண்ணிருப்பாங்க. என்னாச்சு உனக்கு? I'm sorry மா. ஃபோன் ரிங் ஆகுது, நான் போய் யாரன்னு பாக்குறேன். ஹலோ. நானா ஜென்னி, வெளிய போலாம் வரியா? என்னால இப்ப முடியாது டானி. ஆனா நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். உன் அப்பா கிட்ட எதுவும் சொல்லல? இல்ல டானி. ஆனா அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதை பத்தி? அன்னைக்கு நடந்த சம்பவம், நேத்து ஒருத்தர் மர்மமான முறையில கொல்லப்பட்டது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து உங்க அப்பா வந்து என்ன கொடைய பார்த்தாரு, ஆனா நான் எங்க அப்பாவை வச்சு சமாளிச்சிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஜென்னி சாப்பிடு வா, லேட் ஆகுது. அம்மா இதோ வந்துட்டே இருக்கேன். அம்மா கூப்பிடுறாங்க, நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஓகே. மனுஷனோ மிருகமோ இல்ல, இந்த உலகத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒண்ணு. அப்ப என்னவா இருக்கும்? அந்த மந்திரக்காரி வீட்டு ஜன்னல் கண்ணாடி மேல இருந்த கீரலும் ஆர்னஸ்ட் செத்த இடத்துல நமக்கு கிடைச்ச கீரலையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இது ஏதோ ரெண்டும் கெட்டானா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் நடுவுல ஒரு ரத்த காட்டேரியா கூட இருக்கலாம். பயங்கர உருவம் கொண்டது. மை காட், ரத்த காட்டேரியா! இதெல்லாம் கதைகள்ல படிச்சதோட சரி. இந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை நிறையவே இருக்கு. மந்திரவாதிகளால அதை உருவாக்க முடியும்னு, அதுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். நானும் கேட்டிருக்கேன். ஒரு மனுஷன் எவ்வளவோ கொடுமைப்பட்டிருக்கலாம். அவன் சாகரிச்சே அதே நினைப்போட செத்தானா, ஒரு மந்திரக்காரியால மட்டும்தான் அவனை மறுபடியும் பொழைக்க வைக்க முடியும், அவனால பழி தீர்த்துக்கவும் முடியும். அத மந்திர சாஸ்திர புத்தகத்துல எப்படி எழுதியிருக்குன்னா, எவன் ஒருவனுக்கு வாஞ்சைகள் தீராமல் வலுக்கட்டாயமாக அவனில் இருந்து அவன் ஆத்மா எப்போது வெளியேறுகிறதோ, செய்யும் உதிராபிஷேகத்தினால் அது மீண்டும் உடல் பிரவேசம் செய்து உயிர் பெறுமாக. Thank you.
அடிச்சு அடியில இடுப்பு கிடுப்பெல்லாம் புடிச்சுக்குச்சு. சரி, நான் கிளம்பி வரேன். மார்னிங். இத பத்திய பெட்டி போன் ரத்தக்கரை கொலை நடந்திருக்கிற எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு அர்த்தம் தான் தெரியல. யமலோகத்துக்கு பறந்து போக உதவுற ரத்த சிறகுகள். முதல்ல அந்த மாட்டுக்கருவிக்கிற ஏர்னஸ்ட், அதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த ரெட் பையர், மந்திரம் தந்திரன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மந்திரக்காரி ஓசி, இவங்க மூணு பேருக்கும் இருக்கிற சம்பந்தம் தான் என்ன? ஏர்னஸ்டோ ரெட் பையரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு பல வருஷங்கள் ஆச்சு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பல வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் மேல எவனோ நிறைய வெறுப்பு வச்சிருக்கான். இந்த அளவுக்கா பிரடாக்? இங்க நடந்துகிட்டு இருக்கிறது சாதாரணமான கொலைகள் இல்ல, ரத்த வெறி பிடிச்ச ஒருத்தனோட கொடூரமான செயல்கள். என்னது? ஏதாவது ஒரு சேஃப்டி லாக்கரோட கீயா இருக்குமா? அது எந்த விதத்துல உபயோகப்படும் எனக்கு தெரியல, பட் இது உனக்கு நல்லாவே உபயோகப்படும். நான் ரத்த பரிசோதனை செஞ்சு பார்த்தேன், எல்லாருடைய பிளட்டும் ஓ குரூப் தான், மந்திரக்காரியோடையும் சேர்த்து. இந்த ஒண்ண தவிர இது அந்த கொலகாரனோட பிளட்டா இருக்கலாம். அவளை கெட்டியா புடிச்சுக்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இவ அங்க இருந்திருந்தா பயத்திலேயே செத்து போயிருப்பா. போதும், இதுக்கு மேல வேண்டாம். ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னு அசல்ட்டா கேக்குறியா? நேத்து நைட் இன்னொரு கொலை நடந்திருக்கு, தெரியும்ல? அந்த கொலைக்கும் அன்னைக்கு மந்திரக்காரி வீட்டுல நடந்த சம்பவத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எங்க அப்பா ஃபீல் பண்றாரு. அவர்கிட்ட ஏதாவது சொன்னியா? நான் வாயே திறக்கல. ஆனா இப்போ என்ன சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்னு உண்மையை சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. கிட்டத்தனமா பேசாத. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னா யார் நம்புவாங்க? எங்க அப்பா நம்புவாரன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜெனி, தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் இருக்கல்ல, எந்த ப்ராப்ளமும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. எங்க சரி வந்துட்டானுங்க. நான் கிளம்புறேன். ஓகே, நாளைக்கு எங்க வீட்டுல பார்ட்டி வச்சிருக்கேன், நீ மறக்காம வரணும். கண்டிப்பா வரேன், வெயிட் பண்ணுவேன்.
ஜெனி கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். நான் பேசிட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன், அவள் ஏதோ பிரச்சனை இருக்கால. அப்படிலாம் எதுவும் இல்லையே. மறைகிறான் பாத்தியா? ஜென்னியை பார்த்தா பயந்தாங்கொள்ளி மாதிரி தெரியறா. ஒருவேளை அவ ஏதாவது உளறி வச்சானா எல்லாரும் மாட்டிக்குவோம். மாசி சொல்றது கவனிக்க வேண்டிய விஷயம். அவகிட்ட பேச வேண்டிய விதத்துல பேசி பிரெயின் வாஷ் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம வழிக்கு கூட்டிட்டு வா, அதான் நமக்கு நல்லது. இவ யாரா? டானி, நீ நினைக்கிற மாதிரி ஜென்னி ஒண்ணும் அப்பாவி கிடையாது. நிச்சயம் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பா. சொன்னா சொல்லட்டும், எனக்கு என்ன, நான் திருடினா கொள்ளையடிச்சுனா கற்பழிச்சுனா அவங்க அப்பாவுக்கு பயப்படுறதுக்கு மேட்ரு அது இல்ல டானி. நாமெல்லாம் சேர்ந்து அந்த பொணத்து மேல ரத்தத்தை ஊத்தணும்ல. ஆமா, அதுக்கு டானி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அது எதுக்கு 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 பயந்து சாவறீங்க? அந்த ரத்த காட்டேரி வந்து உங்களை எல்லாம் கொண்டு போட்டுடும்டா. இப்பதைக்கு வரல, வந்தா என்ன பண்ண சொல்ற? ஏடா இப்படி பயந்து சாகுறீங்க? உயிருக்கு ஆபத்து வந்தா யார்தான் பயப்பட மாட்டாங்க? நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல டானி. சரி மாசி, நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த குழிக்குள்ள டெட் பாடி இருக்குன்னு காமிச்சா இப்படி குழம்புறத விட்டுட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்புறீங்களா? ஓகே, நிச்சயமா. இது யாருது, எங்க இருந்தது? கொலை செய்யப்பட்டார்ல போஸ்ட்மேன் ரெட் பயர், அவர் ரூம்ல கிடைச்சது. இதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். டாக்குமெண்ட்ஸ், நகைகள், கொஞ்சம் கேஷ் இருக்கு, அப்புறம் இந்த பேப்பர் கட்டிங்ஸ். டிஃபார்ம்டு பாய் ரன்ஸ் வைல்ட் இன் ஹில்ஸ். என் சின்ன வயசுல டாமிங்கிற ஒரு பையன் இந்த காட்டை சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் அனாதையா இல்ல பெத்தவங்க இருக்காங்களான்னு யாருக்குமே தெரியாது. அழகா இருக்கிற பசங்க அவனை கிட்ட சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா அவனுடைய முகம் பாக்குறதுக்கு அவ்வளவு கோரமா இருக்கும். வேண்டாம் சொல்லாதீங்க. எப்போ அந்த காட்டு பங்களா பக்கம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். யார் கூடயும் சேர மாட்டான், தனியாவே விளையாடிக்கிட்டு இருப்பான். பாவம், அவனுக்கு சரியா பேசக்கூட வராது. இதுல இன்னொரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, அவனுக்கு பசிச்சாலும் யார்கிட்ட அதை புடுங்கி சாப்பிட மாட்டான். யாராவது ஏதாவது பார்த்து கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான். அவன் நிலைமையை நினைச்சாலும் அவனை பத்தி யோசிச்சாலும் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நான் உனக்கு சொல்லல, எனக்கு அப்ப 7 வயசு இருக்கும். நான் தினமும் அந்த பழைய இரும்பு பற்ற பக்கம் தான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஒரு நாள் அந்த பக்கம் நான் போனச்ச, ஒரு பையன் அங்க விளையாடிக்கிட்டு இருந்தான். அவன் தான் டாமி. டாமிக்கும் 7 வயசு தான் இருக்கும். அன்னைக்கு நான் அவனை காப்பாத்தினேன், என்னை பார்த்து ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவனை நான் மறுபடியும் பார்க்கல. இந்த பேப்பர் கட்டிங் நியூஸ் படி 1958 அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டானா? தற்கொலை செஞ்சுக்கிட்டானா? எனக்கு ஒன்றும் புரியலையே. 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அது பேப்பர்ல நியூஸா வந்திருக்கு. அந்த பேப்பரை இவர் எதுக்கு பத்திரமா எடுத்து ஒளிச்சு வச்சுக்கணும்? இதுல ஏதோ மர்மம் இருக்கிறதா தெரியல. பாரு, அங்க பாடியா இருக்க போறதுல மூடியா இருக்க போறதுல. ஏய், பாய் மூடிட்டு வாடா. பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லையே, இப்ப என்ன பண்ண போற டானி?
சொல்லு என்ன பண்ண போற? நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாதுடா. எதுவும் ஆகாதா? பாடி இதுல இல்ல டானி, இது சாதாரண விஷயம் இல்ல. கடவுளே, சும்மா பட்டி காட்டா மாதிரி பேசாதீங்க. செத்த போனோம் மறுபடியும் எப்படிடா எழுந்து வரும்? அப்படியா? அப்ப இதுல புதைச்சு வச்சிருந்த போனா என்னாச்சு? நாம தப்பு பண்ணிட்டோம். எந்த தப்பும் பண்ணல. ஏன் இப்படி புலம்பி தள்ளுறீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாம எல்லாரும் சாக போறோம். பெருசா சொன்ன பாடிய காட்டுற வாங்கன்னு. கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கியா? இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஆனா அது வரைக்கும் நாம எல்லாரும் ஒன்னா தான் இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல எல்லாரும் கூடி பேசுவோம். அது வரைக்கும் இதை பத்தி யாரும் மூச்சு விடக்கூடாது. வாங்க போலாம். இன்னைக்கு இதை பிரியாணி பண்ணி ஜமாச்சிட வேண்டியதுதான். நல்ல நாட்டுக்கோழி கிடைச்சிருக்குல்ல. உன் காட்டுல மழைதான். கொடுங்க கொடுங்க, கலெக்ஷன்லாம் கொடுங்க. கம் ஆன், இதை நீ கமிஷனா வச்சுக்க. ஓகே, தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். சரி, காலையில் சீக்கிரம் வந்துரு. வரலனாலும் பரவாயில்ல. வராம எங்க போயிட போறான்? இன்னைக்கு பரவாயில்ல கமிஷன், உன்னை விட எனக்கு கம்மி தான். இது இங்க என்ன பண்ணுது? இடத்த காலி பண்ண சீக்கிரம். சொன்ன கேக்குறதே இல்ல. ஒரு கல்லு போட்டு பாப்பா. ஏய், உன்னதான சொல்றேன், எழுந்துரு. எழுந்திருக்கிறல்ல, சே எழுந்துரு. குடிச்சிட்டா என்ன வேணா பண்றதா? போட நாய, எழுந்துரு. பாவம் என் அந்த பொண்ணு பைத்தியக்காரி. இத போய் என்னவோ நல்லவ மாதிரி பேசுற. இப்ப நீ என்ன சொல்ல வர? கோழி கூட இருந்தா என்ன தப்புங்கிற? வீட்டுக்கு போகும்போது சுயநினைவு இல்லாம இவ ரோட்ல விழுந்து கிடந்தா. நாக்ஸ் பிரதர்ஸ் கூட தான் இருப்பா. அவங்க கிட்ட வேலை செய்யறான்னு நினைக்கிறேன். இவளுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இவ யாரையாவது அடையாளம் காட்டினா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. நான் காமிக்க போறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் செத்து போனவங்க பக்கத்துல நமக்கு கிடைச்ச அதே தடயம் தான் இப்ப இவங்க பக்கத்துலயும் கிடைச்சிருக்கு. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். எப்படி நிறுத்துவ? கொல்றது யாருன்னு தெரியாது, அடுத்தது கொல்ல போறது யாருன்னு தெரியாது. இந்த சீரியல் கில்லிங்க முற்றுப்புள்ளி வைக்கணும். முதல்ல அர்னஸ்ட், அதுக்கப்புறம் ரெட் பையர், இப்ப நாக்ஸ் பிரதர்ஸ். செத்த அஞ்சு பேருக்கும் கொலகாரனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அதுக்கான விடை இதுல நிச்சயமா இருந்து இருக்கணும். அந்த விடை நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கொலகாரன் யாருன்னு தெரியும். கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவனை கொண்டுடுவன். அவன் யாரா இருந்தாலும் சரி. நடந்தது 5 கொலைகள். கொலை செய்யப்பட்ட விதம் ஒன்றுதான். கொலைகள் நடந்த இடத்தில் கிடைத்த தடயமும் ஒன்றுதான்.
கொலை செய்தவன் மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. பயங்கர ரூபம், மந்திர சக்தி, இரத்த வேதி, இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது மணி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மறுபடியும் என்னாச்சு? இது ஜன்னியோட ஸ்வெட்டர், நேத்து நைட்டு போட்டுக்கிட்டா, தீஞ்ச வாசனை வருது, மோந்து பாருங்க. அவ இன்னும் திருந்தலன்னு அர்த்தம். எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிற அவளால எனக்கு தினம் தினம் தலைவலிதான். இவங்களுக்கு சுயநினைவு வந்து வாயை திறந்து பேசினாங்கன்னா அது உன்னோட கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. என்னாச்சு இவங்களுக்கு சொல்லு மேரி? இறந்துட்டாங்க. நான் ஒரு முக்கியமான போன் பண்ணணும், பண்ணிட்டு வரேன். மந்திரக்காரி நம்மளை இப்படி மோசம் பண்ணிட்டு போவான்னு நினைக்கவே இல்லை. சாரி பிரடா. நீ என்ன பண்ணுவ? சரி விட. அவங்களை காப்பாற்ற முடியாத மாதிரியே மற்றவங்களையும் உங்களால காப்பாற்ற முடியாது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. மத்தவங்கன்னா யாராரு? யார அவன் கொல்ல போறானோ அவங்களத்தான். யாரு? உன்னை தீ விபத்துல இருந்து காப்பாத்தினவனா? உன்னை யாரு காப்பாத்தினாங்க? ஓசி டாமி காப்பாத்தினா. டாமி செத்து போயிட்டான்ல? செத்து போனவங்க எப்படி எழுந்து உட்கார்ந்தா? உண்மைதான், நானும் செத்து போயிட்டேன், டாமியும் செத்து போயிட்டான். ஆனா என்னோட மந்திர சக்தினால நான் எதையும் செய்ய முடியும். நடந்து முடிந்ததுக்கு அந்த நாலு பேரும் பொண்ணும் தான் காரணம். சொல்லுங்க. கொடுமைப்படுத்தி கொல்லப்பட்டவருடைய ஆத்மா சாந்தி அடையாது. அவ சொல்றது உண்மைதான். எதுக்காக அவ இந்த கொலைகளை செய்யறான்னு சொல்ல முடியுமா? பழிவாங்கும் உணர்ச்சி தான் அதுக்கு காரணம். அவனை நான் தான் தூண்டிவிட்ட. அவன் தற்கொலை செஞ்சுக்கலை, கொலை செய்யப்பட்டான். என் சக்திகளை கொடுத்து எனக்காக பழி தீர்க்க சொன்ன அவங்களுக்கு அந்த தண்டனை தேவைதா? முறிக்கப்பட வேண்டியவை தான் இரத்த சிறகுகள். என்னது? ரெட் விங்ஸ். அதை சேர்ந்தா அந்த ஆறு பேரையும் அவ கொல்லாம விட மாட்டான். ஆறு பேரா? இது வரைக்கும் அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க. ஆறாவது சாக போறது யாரு? அந்த ரெட் விங்ஸ் என்னன்னு சொல்லு. அதை நீயே தெரிஞ்சுக்க. அந்த ஆறு பேரையும் கொண்டு முடிச்சதும் மத்தவங்களையும் கொண்டுடுவான். பிளீஸ் எங்களுக்கு உதவி பண்ண. இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இது நான் கொடுத்ததா காமிச்சு டாமிய நீ காப்பாத்தின சம்பவத்தை ஞாபகப்படுத்து. உனக்கு உதவி விளையாட்டுக்கு சேர்ந்தது தான் இதை புரட்டி பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை.
ஏய், ஒரு நிமிஷம் இத பாரு, ரெட் விங்ஸ். இத பத்தி தான் அந்த மந்திரக்காரி சொன்னா. இதுல யாராவது இருக்காங்க? ரெட் பையர், ஏர்னெஸ்ட், நாக்ஸ் பிரதர்ஸ். ஆறாவது யாரா இருக்கும் பாரு? ஆறாவது டிக்சன், ஜட்ஜ் டிக்சன். அது அடுத்தது ஜட்ஜ் தான் கொலை பண்ணும். என்னடா இவ்வளோ லேட்டாக வர? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இப்போ தான் அங்கேருந்து வரேன். பார்த்து ஓவராக சரக்கு அடிக்காதீங்க. என்ன, நீ எல்லாத்துக்கும் தயாராக தானே வந்திருக்க? தப்பாக எடுத்துக்காத. நான் ஜர்கின் கூட கொண்டு வரல, எனக்கு ரொம்ப குளிர்ந்து. ஒரு நிமிஷம். இந்த ஜர்கின் போட்டுக்க. தேங்க்யூ. வாங்கி வச்ச ட்ரிங்க்ஸ் எல்லாம் மார்சி நேரம் குடிச்சு தீத்துருப்பா. எல்லாரும் வந்துட்டாங்களா? என்னடா பார்ட்டின்னு வீட்டு கூப்பிட்டா எழ வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. பார்ட்டி மேட்டர் பக்கத்தில் வை, உங்ககிட்ட முக்கியமான மேட்டர் பேசணும். என்ன சொல்லு? அந்த மந்திரக்காரி ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாளா? வயசான மந்திரக்காரி மட்டும் இல்ல, நீயும் நானும் கூட தான் சாவோம். அவளுக்கு வயசானதுனால சாவல டானி, அவ பின்ன எதுக்காக? உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன தெரியும்? அந்த வீட்ல தீ பிடிச்சதுனால அவ செத்து போனா அது ஒரு ஆக்சிடென்ட். நீ மட்டும் அவளை அடிக்காம இருந்திருந்தா அங்கிருந்து அவ தப்பிச்சு போயிருப்பாள். பாவம், பொழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். நீ அதே பஞ்சாங்கத்தை பாடாத வச்சேனே, நான் அவளை அடிக்கவே இல்லை. நீ அடிக்கிறத நான் பார்த்தேன் டானி, என் கண்ணால பார்த்தேன். நீ அந்த பொம்பளை கொண்டுட்ட போல். நீ போய் சொல்ற, நீ தான் போய் சொல்ற. சரி, செஞ்சதுல எல்லாருக்கும் பங்குண்டு, புரியுதா? எங்க அப்பா கிட்ட இன்னும் சொல்லாம இருக்கிறது சரியில்லை டானி. அவ சொல்றது கரெக்ட். போய் விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டலாம். என்னடா சொன்ன திருட்டு டானி, உனக்கு என்ன பைத்தியமா? யாராவது ஒரு அடி எடுத்து வச்சிங்க ப்ளீஸ் டானி. வேண்டாம், சுட்டு தள்ளிடுவேன். துப்பாக்கியை கீழே போடு டானி, துப்பாக்கியை கீழே போடுற மாதிரி. சும்மா கத்தாதடா நாயே. டிக்சன் வீட்ல ஜெனி இருக்கிறதுனால அவளுக்கு ஆபத்து வரலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போறடா, சீக்கிரம். கமான் கமான், இவன் என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஹலோ கோரி, சொல்லுங்க. நான் தான் ஜட்ஜ். சொல்றத கவனமா கேளு, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க. அடுத்து அது என்ன கொலை பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன் அதை எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன் என்ன எதுக்கு நல்லா என்கிட்ட கேட்காத, எனக்கு தெரியும். அவ்வளோதான், நீ ஒன்று பண்ணு, உடனே அங்கிருந்து கிளம்பு. போன வாரம் நம்ம இம்போர்ட் பண்ணோம்ல, அந்த இம்போர்ட்டட் கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க வா. ஒரு நிமிஷம். என்னாச்சு? என்னாச்சு? ஹலோ மிஸ்டர் டிக்சன். ஓ மை காட். என்னாச்சு? என்னாச்சு டிக்சன், சொல்லுங்க. கோரி,
நான் சொன்ன மாதிரி அது வந்துருச்சு. அப்படியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். நான் பயந்துருவேன் நினைச்சியா? என்ன செய்யறேன்னு பாரு. ஒழிஞ்சு போ. இப்ப சந்தோஷம் தானே? அது இங்க வந்துருச்சு, நம்மள கொல்ல போகுது. என்ன நடந்தாலும் உங்களை அசைய விட மாட்டேன். நீ சாடிஸ்ட் ஆயிட்ட, நாம எல்லாரும் செத்துருவோம். நீ இப்ப வாய மூடியா? இல்ல வேண்டாம், சுட்டுறாத. ஏய், இப்ப என்னங்கற? நாங்க என்ன பண்ணணுங்கற? போல நீ போய் என் காரை கொண்டு வா, வாசல்ல இருக்கோம். சொன்னதை செய். ப்ளீஸ் டாடி, சுட்டுடுவே. வேண்டாம், போறே போறே. ரொம்ப நேரமாச்சு. யாரும் அசையாதீங்க. பாலுக்கு பால் ஊத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரத்த கட்டிரி நம்மளை கொல்லாம விடாது. பால் உண்மையிலையும் செத்துட்டானா? பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ்
பக்கம் போல. சும்மா விட போறது, சாவடிக்க விட மாட்டேன். அம்மா டாமியை பத்தி சொன்னாங்க, டாமியை நீங்க காப்பாத்தினதை பத்தியும் சொன்னாங்க.
அதனால்தான் அது என்ன கொல்லாம விட்டுச்சு போல இருக்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் இனிமே ஒழுங்கா இருக்கேன். என்ன பாக்குறீங்க? டாமி விளையாடிக்கிட்டு இருந்த பொம்மை இது மட்டும் அழியாம இருக்கு.